Hi guys and welcome back to Karma Crypto. Thank you for joining to another interesting episode in our channel. So namba vandu pathina cryptocurrency pathina ella events ume vandu pathina na channel la vandu romba theliva and explain pannit irukom. Appadi vandu pathina innikku or rendu interesting ana news vandu ungalukku vechirukenga. So onnu vandu epdina bitcoin oda price prediction, innonu vandu pathina dogecoin pathi. So indha rendu vishayatha pathi da vandu pathina ipo namma vandu paakaporam. So first vandu pathinga appadina bitcoin oda price. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா as we speak பிட்காயினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 64K ல இருந்து 66K வரைக்கும் டபுள் ஆயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே மொமெண்டம் வந்து பிட்காயின் மெயின்டைன் பண்ணுச்சுன்னா ஆக்சுவலா இந்த பிட்காயின் ஹாஃபிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 3 வாரத்துல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் தெரியல, பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம இந்த பாஸ்ட் ஹிஸ்டரியில வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபிங்க்கு 6 மாசம் இல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பம்ப் ஆகும், அண்ட் ஆஃபிங்க்கு 6 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு அப்புறம் பம்ப் ஆகும். நல்லா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 76K வந்து ஒரு 5-6 வீக்ஸ் மாதிரி போச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-3 மந்த்ஸ் அஹெட் ஆஃப் ஹாஃபிங் ஈவென்ட். ஸோ அது பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இதே மொமெண்டமா தான் வந்து ஆஃபிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணும். எல்லாரும் நினைப்பாங்க ஆஃபிங் டைம்ல கரெக்டா பிட்காயின் பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹிஸ்டரியை திருப்பி புரட்டி போட்டு பார்த்தோம்னா எப்பயுமே ஹாஃபிங் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ஏறினது கிடையாது. ஒன்னு ஹாஃபிங் 3 மந்த்ஸ் முன்னாடியே பம்ப் ஆகும், இல்லை ஹாஃபிங் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு பம்ப் ஆகும். ஸோ இதே பேச மெயின்டைன் பண்ணுச்சுன்னா 2028ல, தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஃப்ரம், பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $400K வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 3 crores பர் பிட்காயின். ஒரு பிட்காயின் வந்து சராசரியா 3 கோடி வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதே மொமெண்டம் வந்து கீப்அப் பண்ணிச்சுன்னா அது நடக்குமா இல்லையான்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது நியூஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா டோஜ்காயின் பாத்தீங்க. ஸோ டோஜ்காயினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து 3 ரீசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அது என்ன ரீசன்ஸ் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த ரீசன்ஸ் பேஸ் பண்ணி தான் டோஜ்காயினோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, அட்லீஸ்ட் அந்த ஒரு நியர் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஜ்காயினோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னன்னா இப்போ டோஜ்காயின் நீங்க ஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. சின்ஸ் ஒரு பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாயிட்டதால டோஜ்காயினோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 2 பில்லியனுக்கு கீழே டிராப் ஆயிருக்கு. இவ்வளோ நாளாக $2 பில்லியன் மேலதான் இருந்த டோஜ்காயினோட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இப்போ $2 பில்லியன் கீழே வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலோட ஆக்டிவிட்டி டோஜ்காயின் ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமான காரணம் இலான் மஸ்க். இலான் மஸ்க் வந்து இப்போ ரொம்ப டோஜ்காயின் பத்தி எதுவும் போடுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஸோ வேல்ஸோட ஆக்டிவிட்டி, அதாவது லார்ஜ் அக்குமுலேட்டர்ஸ் ஆஃப் டோஜ்காயினோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதால ஒரு இம்பாக்ட் இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பியரிஷ் டைவர்ஜென்ஸ், இந்த மேலே ரெண்டுமே கம்மி ஆகிட்டதால எல்லாருமே நினைக்கிறாங்க பியரிஷா தான் இந்த காயின் போக போகுது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதால இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டவுன்ஃபால் ஃபார் டோஜ்காயின். ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இல்லை இதை பற்றி பேசணும், இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு இன்னும் ஐடியா வேணும் அப்படின்றதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.